ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். முயற்சித்த வாழ்வில் பிரகாசிக்க நாமும் முழுமதியாக. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎஸ் ஸ்ருதி இசை சங்கமம் குழந்தைங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே அண்டு ஓணம் செலிப்ரேஷனோட மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் எல்லோரும் ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஓணம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணோம். எனக்கு ஓணம் சாரி எடுத்துக்கிட்டேன் நான். பசங்க எல்லாரையும் ஒயிட்டில் வர சொல்லிட்டேன். ரெண்டுக்குமே காமனாக ஒயிட் கலர் செட் ஆகும் அப்படிங்கிறதுனால நாங்கள் காமனாக ஒயிட்டை எல்லோரும் போட்டுட்டு வந்து நாங்கள் இந்த செலிப்ரேஷன் பண்ணோம். ஸ்ருதி இசை சங்கமம்ங்கிற பேரில் தான் நான் இங்கே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். மியூசிக் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன், ட்ராயிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். பசங்களுக்கெலாம் இன்றைக்கி மெமரபிள் கிஃப்டாக இந்த பர்ஸ் நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நானே அவங்களுக்கு கிஃப்ட் பேக் ரெடி பண்ணேன், கிராஃப்டில் நானே ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ஃப்ளாக் ஹோல்டிங்க்கு ஃப்ளாகு, எல்லோ ஃப்ளவர் ஹோல்டிங்க்கு எல்லோ ஃப்ளவர், அப்புறம் பசங்களுக்கெல்லாம் சர்டிஃபிகேட். ஓகே, இப்போ குழந்தைங்க எப்படி பாடுறாங்க, ஓணம் பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எஸ்ஐஎஸ் கிட்ஸோட இண்டிபெண்டன்ஸ் டே அண்ட் ஓணம் செலிப்ரேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செலிப்ரேஷன் மேக்கிங் வீடியோ எப்படிங்கிறது நான் இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் 10 பேர், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் 11. இதில் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும், ஹர்ஷிகாங்கிற என்னோடய ஸ்டூடெண்ட்டால் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்க அலைனில் இருக்கிறதுனால இந்த கோவிட் சுச்சுவேஷனில் பிசிஆர் டெஸ்ட்டு எல்லாருமே ஃபேமிலி எடுக்கணும், அப் அண்ட் டவுன் எடுக்கணும் அப்படின்னதுனால அவங்களால வர முடியல. ஸோ அவங்கள மட்டும் நாங்கள் இந்த இடத்துல மிஸ் பண்ணோம். மற்றபடி நாங்கள் 10 ஃபேமிலி இந்த இடத்துல எல்லோரும் ஒன்றா சேர்ந்தோம். என்னோடய 10 கிட்ஸ், அவங்களோட அம்மா அப்பா எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லோரும் வந்திருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இந்த ஓணம் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டேவை அல்கூஸ் பாண்டு பார்க்கில் செலிப்ரேட் பண்ணோம். என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும், நான் வந்து லாஸ்ட்டு என்னோடய பொங்கல் ஃபங்க்ஷன், அப்புறம் வந்து சித்திரை விஷு, சித்திரை 1 அந்த ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் இந்த பாண்ட் பார்க்கில் தான் செலிப்ரேட் பண்ணோம். எல்லா பசங்களையும் நான் ஒயிட் ட்ரெஸ் கோடு கொடுத்துட்டேன். ஏன்னா ரெண்டுக்குமே காமனாக ஒயிட் கலர் இருக்கும். ஓணத்துக்கும் ஒயிட் சூட் ஆகும், அப்புறம் நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ஒயிட் சூட் ஆகும்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு பேருக்குமே, என்னோடய கிளாஸில் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எல்லாம் வர ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே பசங்களுக்கு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்துருவேன். அது டிவோஷ்னலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து லைட் மியூசிக்காகவும் இருக்கலாம், ஏதோ ஒரு சாங் நான் சொல்லி கொடுத்துருவேன். அந்த சாங்கை வந்து அவங்கள இந்த மாதிரிலாம் ஒரு செலிப்ரேட் பண்ணி அவங்கள வந்து நான் பர்ஃபாமன்ஸ் பண்ண வைப்பேன். இந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியான சாங்ஸ் சொல்லி கொடுத்து குழந்தைங்கள முதல்ல அந்த ஸ்டேஜ் ஃபியர் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னாலே அவங்க எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் பாடுவாங்க. அதுக்காக தான் அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் நான் வந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓணம் மண்ணல்லோ குஞ்சாலிட்டல்லோ, இசைக்கு மொழிங்கிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்குறோமோ அதை பாடுறது தான் இசைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த பசங்களுக்கு நான் ஓணம்க்கு மலையாளம் சாங் தான் சொல்லி கொடுத்தேன். என்னோடய KG1 KG2 கிட்ஸு எல்லோரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மலையாளம் பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பசங்களுக்கு வந்து இந்த குட்டி பசங்களுக்கு ஓணம் வந்தல்லோ அப்படிங்கிற மலையாளம் சாங்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய சீனியர் கிட்ஸுக்கு நான் வந்து
ஓணம் பாட்டு தாளம் துள்ளும் தும்ப பூவேன்னு இன்னொரு சாங்கு, அந்த சாங்கை நான் என்னோட சீனியர்ஸ்க்கு எடுத்திருக்கேன். தாளம் துள்ளும் தும்பப்பூவே நின்னே தழுக்கானாய் குழு காட்டின் குஞ்சின் கைகள், ஓணவில் ஊஞ்சலாடும் வண்ணத்து கிளியே நின்னே புல்கானாய் கொதியோரும் மாரிக்காரும். ஓணம் ஆசம்சதல் ஹாப்பி ஓணம் வரவேற்கும் சிங்களா விருந்தாவனி திருவோணமே வருகில்லே நீ திருவோண சத்யோருக்கள் மாத்தீரும் கொடி உடுத்து தும்பிப்பெண்ணே அலையில்லே நீ திருமுட்டத்தில் கோணல் விளக்குன்ன முள்ளே நீ தேச்சியாலே. அது மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஹிந்தி சாங் சாரே ஜஹான் சே அச்சாங்கிற ஹிந்தி சாங்கும், பெரிய கிட்ஸுக்கு வந்து வைஷ்ணவஜுனத்து தேரே அந்த சாங்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அவள் அந்த அலைனில் இருக்க ஸ்டூடெண்ட் வந்து அவள் தனியாக பாடி எனக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்கா, ஆண்டி இதோட எப்படியாவது சேர்த்து எனக்கு ஆட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு எடிட்டட் வேர்ஷன்ஸ் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு போடுறேன். இது சும்மா மேக்கிங் வீடியோ தான், நாங்கள் எப்படி எடுத்தோம் என்ன பண்ணோம் அப்படிங்கிற மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி. எடிட்டட் வேர்ஷன் உங்களுக்கு சீக்கிரமாக நான் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லோரும் நாங்களாம் பாடி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து குழந்தைங்களுக்கு பண்ணியிருந்த சர்டிஃபிகேட் கிஃப்ட்டு அதை வந்து கொடுக்கறதுக்கு ஷர்மிளா அக்காவை கூப்பிட்டேன். ஷர்மிளா அக்காவை ஏன் கூப்பிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து சீனியர் டீச்சர், அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அக்கா வந்து ஒரு ஸ்மூல் சிங்கர், ஸ்மூலில் பாட்டுலாம் பாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு இசையை பற்றி எல்லாமே தெரியும். அந்த இசையோட இது இருக்கிறதுனால அவங்க கையால், நம்மளோட ஒரு பெரியவங்க அங்கே இருக்கும்போது அவங்க கையில் தான் நம்ம கொடுக்க சொல்லணும் எப்போதுமே. அதனால் அவங்க கையில் கொடுத்து குழந்தைங்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறது எனக்கு பெரிய கிஃப்டாக பட்டுது. அதனால தான் நான் ஷர்மிளா அக்காவை இன்றைக்கி இன்வைட் பண்ணேன். அண்ணனை தான் மிஸ் பண்ணிட்டேன். டேனியல் அண்ணா அங்கே தான் இருந்தார். ஆக்சுவலி நான் போய் ரெண்டு பேரை தான் கூப்பிட்டேன், ஆனால் வந்து கடைசியாக வந்து அக்காவை வாங்க வாங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணதுனால அக்கா வந்துட்டாங்க. அண்ணனை வந்து நான் பேச சொல்லியிருந்திருக்கலாம், எனக்கு அப்போ உடனே பேக் டு பேக் எனக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் இருந்துகிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த இதில் மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கும் ஞாபகம் வந்தது, அண்ணனை பேச சொல்லியிருந்தால் நல்லா பேசியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சாரி அண்ணா, நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் சீஃப் கெஸ்ட்டு. அண்ணா வந்து அன்றைக்கி கொஞ்சம் கோச்சிக்கிட்டாருன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து என்ன கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டுன்னு. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நான் எப்போ எந்த ப்ரோக்ராம் சொன்னாலும் உடனே ரெடியாக இருப்பாங்க என்னோடய பேரண்ட்ஸும். நான் எந்த இடம் சொன்னாலும் அங்கே வருவாங்க, என்ன ட்ரெஸ் கோடு கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லிடுவாங்க. எந்த ஒரு இதுவுமே அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அதனால தான் என்னால் இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியுது. அந்த கிஃப்டெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு குட்டி பர்ஸு, அந்த பர்ஸ்க்குள்ளே எல்லாமே எனக்கு கேர்ள்ஸுங்கிறதுனால சரி ஒரு கிளிப்பு ஹேர் கிளிப்பு ஒன்று வச்சு நான் வந்து கொடுத்தேன். அந்த கூடி பேக் நான் போகும்போது வாங்க மறந்துட்டேன். சரி அப்புறம் எனக்கு தோணுச்சு நம்மளே தான் கிராஃப்ட் செய்வோமே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அர்லி மார்னிங் எழுந்திரிச்சு அந்த கிராஃப்ட் பேக் செஞ்சுருந்தேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, என் கிட்ஸுக்கு கிஃப்ட்டு சர்டிஃபிகேட்லாம் ஓட அந்த பேக் ரொம்ப பிடிச்சிருந்ததுதான். எல்லாமே சொன்னச்சுங்க, ஆண்டி இந்த பேக் ரொம்ப க்யூட்டாக இருக்கு, ஆண்டி இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜஸ்ட் அந்த ஒரு பர்ஸ் வைக்கிற அளவுக்கு மட்டும் சின்னதாக ஒரு பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அதுதான் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. எல்லா கிட்ஸும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அழகாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக எல்லாருமே வந்து ரொம்ப கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ஹாப்பி.
எல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஈவினிங் தான் இந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். இங்கே சம்மர் போயிட்டுருக்கிறதுனால எங்களால் வந்து டே டைம்லலாம் வெளியில் வர முடியாது. இதுவே நான் வந்து மூணு நாள் மானிட்டர் பண்ணேன், எந்த டைமில் வந்து சன் வந்து கொஞ்சம் இறங்குது, ஏன்னா வெளிச்சமும் வேணும், நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வெளிச்சமும் வேணும், அதே டைமில் வந்து குழந்தைங்க எல்லோரும் சஃபர் ஆகாமல் இருக்கணும் வெயிலில் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாள் டைம் வாட்ச் பண்ணோம். நானும் என் ஃப்ரெண்டு பிரியாவும் டைம் வாட்ச் பண்ணிவிட்டு இந்த டைமில் சன் வந்து இறங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சு அந்த டைம் நாங்கள் கொடுத்து கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 மணிக்கு நாங்கள் எல்லோரும் அங்கே ஒன்று சேர்ந்தோம். அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் நாங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம். டக் 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 டக்குன்னு முடிச்சுக்கிட்டோம், ஏன்னா டக்குன்னு இருட்டிடும். என்ன தான் இதாக வெயிலாக இருந்தாலும் அந்த 6 மணி அந்த சன் இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டப்புன்னு இருட்டிடும். நம்மளுக்கு அப்புறம் ஃபோட்டோஸோ வீடியோஸ்க்கோ எதுக்குமே நல்லா இருக்காது. அதனால் அதையும் எல்லாம் நோட் பண்ணி வச்சு கரெக்டாக நாங்கள் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் குழந்தைங்கள வந்து ஸ்பேரில் வந்து ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஏன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாற்றிட்டு அவங்கள ஜாலியாக விளையாட விட்டுடலாம் அப்படின்னு. உள்ளே ப்ளே ஏரியா இருக்கிறதுனால குழந்தைங்கள உள்ளே விட்டு நாங்கள் விளையாட சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக விளையாண்டாங்க. அப்புறம் எல்லா குழந்தைக்கும் நான் வந்து ஸ்நாக்ஸ் எல்லோரும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துருங்க, வாட்டர்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டேன். அதனால் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸை எல்லோரும் ஷேர் பண்ணி ஜாலியாக சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் அப்புறம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கும் நான் அந்த இடத்துல பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என்னென்னா நான் எந்த டைமில் யோசித்து எனக்கு ஒரு டக் டக்குன்னு தான் தோணும், இந்த இது கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அது கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சர்டிஃபிகேட் முதல்ல என்ன சொல்லிட்டேன்னா இ சர்டிஃபிகேட் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் சொன்னேன் இல்லைங்க கையில் சர்டிஃபிகேட் கொடுத்தா நல்லாயிருக்கும், கடைசி மினிட் சொல்கிறேன். அப்புறம் அன்றைக்கி ரெடி பண்ணி அவருக்கு இருந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் இதுக்கும் போய் தனியாக போய் எல்லாம் ரெடி பண்ணி எனக்காக அவர் இதையும் எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அது மாதிரி நைட்டு வந்து தான் இல்லைங்க கிஃப்ட்டும் ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நைட்டு கூட்டிகிட்டு போய் கிஃப்ட்டும் வாங்கிட்டு எல்லாம் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அன்றைக்கி செஞ்சு முடித்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லோரும் கொண்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு குழந்தைங்களையும் ப்ளே ஏரியாவில் விளையாட விட்டுட்டு நாங்கள் அப்புறம் எல்லாம் பேசிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். இந்த இடத்துல இந்த ஓணம் சாரிக்கு நான் ஒரு பெரிய இதுதான் சொல்லணும், எல்லோரும் போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ஸு ஸ்வெட்டியாக இருக்குது, அப்படி இருக்குது. நாங்கள் நிஜமாக நான் வேறு ஸ்பேர் ட்ரெஸ் கையில் கொண்டு வந்திருந்தேன், ஆனால் நான் மாற்றிக்கல, ஏன்னா எனக்கு அந்த ட்ரெஸ்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். இது வந்து எனக்கு அப்படி அந்த வேர்வையை நல்லா உறிஞ்சிட்டே இருந்தது. எனக்கு அந்த ஒரு இவங்கெல்லாம் ஆன மாதிரி நான் டயர்ட்லாம் ஆகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா நான் இதுலேயே இருந்தப்பா இந்த ட்ரெஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அப்புறம் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள்லாம் இப்படி எல்லாம் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்ஷிகா அவள் தனியாக எடுத்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காள். அவளுக்காக நான் வந்து அவளை என்னோடய வீடியோவோட எடிட் பண்ணி உங்களுக்கு நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்ஜாய் பண்ணீங்களா, எப்படி இருந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு புது முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துங்கள், வளர்கிறோம் முழுமதியாக. நன்றி, வணக்கம், பாய்.